சோ பாரதசிய ஜெயம் இது நாமாந்தரம். பாரதத்துக்கு ஜெயம்னு ஒரு பெயர் இருக்கு. நாமாந்தரம் அப்படிங்கிறது அந்நியத்து நாம. அதுக்கப்புறம் அதாவது நம்ம போன கிளாஸ்ல படிச்ச ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இங்க சொல்றார். அவதார புருஷவு நரநாராயணவு மகாபாரத கவியும் ஸ்ரீ வேதவியாசம் வாக்தேவியும் சரஸ்வதியும் ச நமஸ்கிருத்திய மகாபாரத பட்டனம் குறியாத் இது பூர்வ ஸ்லோகார்த்தக பூர்வோக்த ஸ்லோகார்த்தக. சோ அவதார புருஷோ நரநாராயணவ் நரஸ்ச நாராயணஸ்ச நரநாராயணவ். அந்த நரனும் நாராயணரும் அவர் இவர் ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னா அவதார புருஷோ அவதார புருஷர்கள் அவர்களை மகாபாரத கவியும் ஸ்ரீ வேதவியாசம் மகாபாரதத்தை எழுதின அந்த கவியான வேதவியாசரை ஸ்ரீ வாக்தேவியும் சரஸ்வதியும் ச வாக்தேவியான சரஸ்வதியையும் நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செய்துவிட்ட பிறகு மகாபாரத பட்டனம் குறியாத் இது மகாபாரதத்தினுடைய பட்டனம் படிப்பதலை பாராயணத்தை குறியாத் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது விதிலிங்கு குறியாத்து பிளஸ் இதி குறியாத் இதி. அப்புறம் பூர்வோக்த ஸ்லோகார்த்தக பூர்வ உக்த ஸ்லோக அர்த்தக நாலு வார்த்தை இருக்கு. பூர்வ அப்படிங்கிறது முன்னாடி, உக்த அப்படின்னா சொல்லப்பட்ட, ஸ்லோகம்னா ஸ்லோகம், வேர்ஸ், அர்த்தகனா மீனிங். த மீனிங் ஆஃப் தி அபவ் செட் ஸ்லோகா இஸ் திஸ் என்ன அப்படின்னா, வி ஷுட் ஸ்டார்ட் ரீடிங் மகாபாரதா ஒன்லி ஆஃப்டர் ப்ராஸ்பேட்டிங் பிஃபோர் அவதார புருஷோ நரநாராயணவ் அண்ட் மகாபாரத த போயட் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் மகாபாரதா வேதவியாசா அண்ட் சரஸ்வதி த காடஸ் ஆஃப் நாலெட்ஜ். ஆஃப்டர் ப்ராஸ்பேட்டிங் these three we should start reading Mahabharata. Sariya ka next Mahabharatam va pataniyam maharajyam va palaniyam. So vanda Mahabharatam va pataniyam maharajyam va palaniyam idella vanda there are certain sentences which are romba adanudaya which tells about மகாபாரதம். மகாபாரதம் வா பட்டனீயம் மகாபராஜ்யம் வா பாலனீயம் அப்படின்னா மகாராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யத்தை பாலனம் பண்றது, பாலனம்ங்கிறது ரக்ஷண பண்றது காப்பாத்துறது, அதை வந்து ரூல் பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமோ அந்த அளவுக்கு மகாபாரதம் படிக்கிறது. பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் டெக்ஸ்ட், 18 அத்தியாயம் இவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு சரியா. சோ மகாபாரதம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா பாலனீயம் அப்படின்னா அந்த மகாராஜ்யத்தை ஒரு பெரிய கிங்டமா பாலனை பண்றது எவ்வளவு ஒரு டஃபோ அந்த அளவுக்கு மகாபாரதம் படிக்கிறது சரியா. இந்த பட்டனீயம் பாலனீயம் அப்படிலாம் பண்ணணும், பண்ண வேண்டிய அணியருங்கிற ஒரு பிரத்தியம், பட்டுங்கிற ஒரு தாத்து எல்லாம் உங்களுக்கு வந்து நான் எப்படி அந்த பட்டித்தகா பட்டித்தா எல்லாம் சொல்றேன் அதே மாதிரி இதுக்கெல்லாமும் உங்களுக்கு வந்து ஜெண்டர் உண்டு. பாட்டகா பட்டனீயா, கீதா பட்டனீயா, மகாபாரதம் பட்டனீயம், அதே மாதிரி என்ன சொல்றது, பிரஜா பாலனியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேற என்னது, பர்வத்தகா பாலனியா அண்ட் இங்க மகாராஜ்யம் பாலனியம், எல்லாத்துக்கும் ஜெண்டர் உண்டு சரியா. தாத்துவோட இந்த அணியருங்கிற ஒரு பிரத்தியம் சேர்றது இதுக்கெல்லாம் வந்து, இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஜெண்டர் ஃபார்ம்ல உண்டு, ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் சரியா. சோ மகாபாரதம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா பாலனீயம். அதுக்கப்புறம் ஓகே பாரதம் அதி கிருத்யேயம் சுக்திஹி இதிஹாசஸ்தி ததன்யந்த்ர சரியா. நல்ல 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 சோபனம் உக்தி சூக்தி, நல்ல ஒரு குட் சேயிங் நடத்தும். எதை பத்தி அப்படின்னா பாரதம் அதிகிருத்திய, பாரதம்னா மகாபாரதம், இந்த மகாபாரதத்தை அதிகிருத்திய அதை குறித்து சரியா. அதிங்கிறது உபசர்க்கம், கிரு அப்படிங்கிறது அங்க தாத்து, லெப்பர் பிரத்தியம், கிருத்திய பிளஸ் இயம் கிருத்தியம்னு இருக்கு. சோ இயம் சூக்திஹி, சூக்திஹிங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ இயம் சூக்திஹி, இந்த சூக்தியானது பாரதம் அதிகிருத்திய மகாபாரதத்தை குறித்து என்ன அப்படின்னா, எது இஹ அஸ்தி தது அந்யத்ர ந, எது இஹ அஸ்தி ந தது அந்யத்ரன்னு வரும் சரியா. ஓகே சாரி சாரி, எது இஹா அஸ்தி தது அந்யத்ர, எது ந
இஹா அஸ்தி ந தத்து குவச்சித்து. எது இஹா அஸ்தி, இங்க என்ன எதுனா எது பிளஸ் இஹ பிளஸ் அஸ்தி மூணு வேர்டு இருக்கு. அங்க எத்துங்கிறது தகாரம் வந்து சந்தியில மாறி இருக்கு. எது இஹ அஸ்தி, எது இங்க இருக்கோ, எது இங்க சொல்லப்பட்டிருக்கோ, தது அந்யத்ர, வேற எங்க இடத்துலயும் உங்களுக்கு இது இங்க சொன்ன சொல்றது வேற எங்கேயும் கிடைக்காது. எது ந இஹ அஸ்தி ந தத்து குவச்சித்து, இங்க என்ன சொல்லப்படலையோ வேற எங்கேயுமே அது கிடைக்காது. அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் எல்லா விஷயங்களும் இந்த மகாபாரதத்துல டீல் பண்ணிருக்கான்னு அர்த்தம். சோ இத படிச்சுட்டாலே எல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி. சோ எது இஹ அஸ்தி தத் அந்யத்ர, என் எது ந இஹ அஸ்தி ந தத்து குவச்சித்து, இங்க எது இல்லையோ அது வேற எங்கேயுமே கிடைக்காது. இது யதார்த்தம் உத்காட்டயதி. யதார்த்தம் அப்படின்னா பிராக்டிக்கலா இருக்க வேண்டிய விஷயத்த உத்காட்டனம் அப்படின்னாலே திறக்கிறதுன்னு அர்த்தம், ஓபன் பண்றதுன்னு அர்த்தம். அப்படி இங்க என்ன அப்படின்னா யதார்த்தத்தை சொல்லுகிறதுங்கிற அர்த்தம், சரியா? சோ இந்த இந்த ஒரு சூக்திகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாரதத்தை பத்தி மகாபாரதத்தினுடைய பெருமையை சொல்ற இந்த சூக்திங்கிறது என்ன அப்படின்னா, எது இந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது வேற எங்கேயும் இல்ல. இது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கலாம், இங்க எது சொல்லப்படலையோ அது வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படின்னா இங்க எல்லாமே கவர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஏவம் ச மகாபாரத பட்டனேன நரஹ சர்வ தர்மகியோ பவதி யத்ர யத்ரமேவ சம்சய. ஏவம் ச மகாபாரத பட்டனேன நரஹ சர்வ தர்மஜ்ஞா பவதி இத்யத்ர நைவ சம்சயா. ஏவம் ச இவ்வாறாக மகாபாரத பட்டனேன, இந்த மகாபாரதத்தை படிப்பதினால் நரஹ அப்படின்னா ஒரு மனிதனானவன், சர்வ தர்மஜ்ஞா தர்மம் ஜானாதி இது தர்மஜ்ஞா, தர்மத்தை அறிந்தவனாக ஆகிறவன் தர்மஜ்ஞா. சர்வ தர்மஜ்ஞா அப்படின்னா சர்வம் தர்மம் ஜானாதி இது சர்வ தர்மஜ்ஞா, எல்லா தர்மத்தையும் அறிந்தவனாக இந்த நரக ஆகிறான். நரக பவதி நரன் ஆகிறான், என்ன ஆகிறான், சர்வ தர்மஜ்ஞா பவதி எல்லாத்தையும் அறிந்தவனாக ஆகிறான். எதுக்கப்புறம் மகாபாரத பட்டனேன, இந்த மகாபாரதத்தை படிக்கிறதுனால இதி அத்ர பவதி பிளஸ் இதி பிளஸ் அத்ர மூணு வேர்டு இருக்கு இங்க. பவதி சரியா பிளஸ் இதி பவதி இதி அப்படின்னு ஆயிடும். அப்புறம் இதி பிளஸ் அத்ர அங்க உங்களுக்கு என் சந்தி வந்துடும். இத்தியத்ர சாரி இதி பிளஸ் அத்ர இத்யத்ர. சோ பவதி இதி பிளஸ் அத்ர, பவதி பிளஸ் இதி வந்து சவர்ண தீகமா போயிடும், பவதி இதின்னு, இதி பிளஸ் அத்ரங்கிறது இத்யத்ரன்னு ஆயிடும். சோ சர்வ தர்மஜ்ஞா பவதி இத்யத்ர நைவ சம்சயா, ந பிளஸ் ஏவ நைவ தந்தி சம்சயா, நா தேர் இஸ் நோ டவுட். சரியா சரியா இருக்கா? ஓகே நெக்ஸ்ட். பரத வர்ஷே ஜாதானாம் இதிஹாஸ பரத வம்சே ஜாதானாம் பரத வம்சே ஜாதானாம் இதிஹாஸ வர்ணாத் இதம் பாரதம் இதி விக்யாதம். பரத வம்சே ஜாதானாம் இதிஹாஸ வர்ணநாத், பரத வம்சத்தில் ஜாதானாம் உண்டானவர்களுடைய இதிஹாச வர்ணநாத், இதிஹாசம்னா ஹிஸ்டரி, அவளுடைய லைஃப் ஹிஸ்டரிய வர்ணநாத் வர்ணிக்கிறதுனால இதம் பாரதம் இது விக்கியாதம், இத வந்து மகாபாரதம் பாரதம் அப்படின்னு இட் வாஸ் பாப்புலரைஸ்டு, இட் வாஸ் பாப்புலர்லி நோன் பை த நேம் பாரதம் பிகாஸ் இட் வாஸ் டிஸ்கிரைபிங் தி த ரேஸ் ஆஃப் பரதம், பரத வம்சத்துல பிறந்த அவாளுடைய ஒரு வர்ணத அவாளரை பத்தி வர்ணிக்கிறதுனால. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராஜா, நிறைய ராஜா இருக்கா நமக்கு வந்து பரதனோட ஆரம்பிக்கிறது, பரதன்லேருந்து அந்த சாந்தனு, சாந்தனுக்கு அப்புறம் அந்த பீஷ்மர் இல்லாம அப்படி வர்றது இல்லையா பரம்பரை. அதனால அந்த பரத வம்சே ஜாத்தானாம், பரத வம்சத்தில் பிறந்தவர்களுடைய இதிகாச வர்ணனாது, இதிகாசத்தை கதைகளை வர்ணிப்பதின் காரணத்திலிருந்து இதம் இதை இதம் இது பாரதம் இது விக்கியாதம், பாரதம் என்று இட்ஸ் வெல் நோன், பாப்புலர்லி நோன் அஸ் பாரதம். அப்புறம் ஓகே பாரதம் பஞ்சமோ வேத
வேத வியாசம் ராமாயணவத் பாரதம் பஞ்சமோ வேதஹாங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஒரு கொட்டேஷன். பாரதம் பஞ்சமோ வேதஹா, அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வணன் நாலு வேதத்தை தவிர அஞ்சாவது வேதமா மகாபாரதத்தை எடுத்துக்கிறான். பாரதம் பஞ்சமோ வேதஹனா வேதத்துக்கு சமானமாக எடுத்திருக்கிறா அப்படின்னா வேதத்துக்கு என்ன ஒரு 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 பிரசித்தியோ, வேதத்துல என்ன ஒரு அது அது எவ்வளவு ஒரு உத்கிருஷ்டமோ அந்த அளவுக்கு உத்கிருஷ்டம் இந்த மகாபாரதம். சோ பாரதம் பஞ்சமோ வேதஹ இது வேதசாமாம், வேதசாமியம் வேதத்துக்கு சமானமாகவும், ராமாயணவத்து பாரதசிய ஸ்பஷ்டமுக்தம் அஸ்தி, ராமாயணத்தை போல, ராமாயணவத்துனா லைக் ராமாயணம்னு அர்த்தம், பாரதசிய பாரதத்திற்கும் ஸ்பஷ்டமுக்தம் அஸ்தி ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. சோ அது எவ்வளவு ராமாயணம் வந்து டிவைனோ, நாலு வேதங்களும் எவ்வளவு வந்து ஒரு வசதியோ அந்த அளவுக்கு இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்றான். வேற யாரா படிங்க அடுத்த இது? ஷைலினி மேடம் படிக்கிறளா? எஸ் காயத்ரி. பஹூன் புராண கிரந்தான் விரச்சா அபி அத்ருப்தஹ வியாசஹ வியாசஹ அந்தே பாகவத புராணம் நிறைய புராண கிரந்தங்கள், புராண கிரந்தங்களை விரச்சியாபி எழுதிவிட்ட பிறகும், ரச்சு ரச்சயதி இருக்கு இல்லையா, அந்த ரச்சயத்தியோட விங்கிறது உபசர்க்கம், விரச்சிய அப்படிங்கிறது லெப்பில் இருக்கு உங்களுக்கு, எழுதிவிட்ட பிறகும் கூட அபி அதிருப்தக திருப்தி ஆகாத, ஹூ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, யாரு அதிருப்தக வியாசா, வியாசா ஹூ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு ஈவன் ஆஃப்டர் ரைட்டிங் செவரல் புராணாஸ், அந்தே அட் த எண்ட் என்ன பண்ணா என்ன பண்ணார், பாகவத புராணம் விரச்சயது இது உச்சதே, அட் த எண்ட் ஈ ரோட் பாகவதம் புராணம். பாகவதம்ங்கிறது ஸ்டோரி ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணருனுடைய எல்லா அவதாரம் எல்லா கதைகளும் வரும். சோ அந்த பாகவத புராணத்தை வியரச்சயத்து, வி பிளஸ் ரச்சயத்து வியரச்சயத்து, அதாவது வி பிளஸ் அரச்சயத்து ரச்சயதி, ரச்சினுடைய லங்குல இருக்கு, லங்குல விங்கிற உபசர்க்கம் சேர்ந்து இருக்கு, அரச்சயத்து வியரச்சரயத்து இது உச்சியதே, சரியா, வியரச்சயத்து பிளஸ் இது பிளஸ் உச்சியதே வியரச்சயத்யுச்சியதே, சரியா சரியா இருக்கா? ஓகே. ஓகே. இங்க வந்து இந்த புராண கிரந்தானுக்கு அட்ஜெக்டிவ் எது? பஹூன் புராண. குட். அப்புறம் இங்க மெயின் சென்டென்ஸ் எது? வியாசஹ பாகவதம் புராணம் விரச்சயத். விரச்சயத். किं कारणमिति चेत् सर्वधर्म निरूपके महाभारते महाभारत इतिहासे अपि धर्मसूक्ष्म निरूपण स्थैव प्राधान्यं प्रदत्तम्। किं कारणमिति चेत् सो வந்து ஏன் அப்படினா எல்லா கிரந்தங்களையும் எழுதினப்புறமும் கூட he was not satisfied. சோ அந்த எண்டுல ஹீரோட் பாகவத புராணம், ஓகேவா? ஏன் கிம் காரணம் இது சேத்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காரணம் பிளஸ் இது காரணம் இது, ஓகேவா? சர்வ தர்ம நிரூபகே மகாபாரத இத்திஹாசே, சர்வ தர்ம நிரூபகே எல்லா தர்மத்தையும் நிரூபணம் பண்ற ப்ரூவ் பண்ற அந்த மகாபாரத இத்திஹாசே, மகாபாரத பிளஸ் இத்திஹாச ஏ குணசந்தி அங்க, மகாபாரத இத்திஹாசே இந்த சந்தியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ, திருப்பி சொல்றேன் இது வந்து மூணாவது எக்ஸாம்ல வரும், சந்தி விவேகம்னு ஒரு தனி டெக்ஸ்டே இருக்கு, அங்க நம்ம டீட்டெயில் தான் சந்தியை படிக்கலாம், இந்த எக்ஸாமுக்கு சந்தி எல்லாம் கேட்க மாட்டான், சரியா? மகாபாரத பிளஸ் இத்திஹாசம்னு வரும், சரியா? இந்த ஆ இதுல இருக்கிற ஆ இதோட சேர்ந்துட்டு ஏன் ஆயிடும், மகாபாரத இதிஹாசே பிளஸ் அபி இதிஹாசே அபி தர்ம சூக்ஷ்ம நிரூபணசைவ பிராதான்யம் பிரதத்தம். சர்வ தர்ம நிரூபகே மகாபாரத இதிஹாசே அபி எல்லா தர்மத்தையும் நிரூபணம் பண்ற அந்த மகாபாரதம்ங்கிற ஒரு இத்திஹாசத்தில் கூட
தர்ம சூக்ஷ்ம நிரூபணஸ்யைவ பிராதான்யம் பிரதத்தம். தர்மத்தினுடைய சூக்ஷ்மம், த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் தர்மா, அதுக்குதான் பிராதான்யம் அப்படின்னா, அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ், பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா, டு டாக் அபவுட் தர்மா, த ரைட்டியஸ் பாத், அதுதான் அதுதான் கொடுக்கப்பட்டது. சரியா? பிராதான்யம் பிரதத்தம், அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் has been given. சரியா இருக்கா? மேல தர்மஸ்ய பிரபுரச்சுதஹ. இங்க வந்து ஒரே நிமிஷம், இந்த பிரதத்தம்ங்கிறது என்ன சைலினி? சைலினி மேடம் சொல்லுங்க. தத்தம் பிரைஸ் உபசர்க. தத்தம்ங்கிறது என்னது? given. என்னது எதுல இருக்கு? பிராதான்யம் given. பிராதான்யம் given, that is correct. I want the grammar. Means தான தத்தம் ஆல்ரெடி given. தத்தம் மாதிரி தத்தம். த தாது. என்ன பிரத்யம் இருக்கு? சொல்லு ஸ்வேதா, சொல்லு. நபும்சகலிங்கத்துல இருக்கு பிராதான்யம் பிரதத்தம், பிராதான்யமானது கொடுக்கப்பட்டது. ஓகேவா? சரியா இருக்கா ஷைலினி மேடம்? புரிஞ்சுதா? தர்மஸ்ய பிரபு ரச்சுதஹ இதி குணகணோஷ்டர்ஷஸ்ய கானம்ன பிராதான்யம் அபஜத். தர்மஸ்ய ப்ரபுஹ அச்சுதஹ இதி சங்கீர்த்திதஸ்ய ஸ்ரீஹரேஹ குணகண உத்கர்ஷஸ்ய கானம் ந பிராதான்யம் அபஜத். சோ வந்து என்ன அப்படின்னா, சி இப்ப வந்து இந்த சென்டென்ஸ் எதை, இந்த பேராகிராஃபை எதை பத்தி பேசுறது அப்படின்னா, எல்லா புக்கையும் எழுதினப்புறம் கூட இது வியாசா வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சோ ஹென்ஸ் ஹீ ரோட் பாகவத புராணம்னு ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்னா, மகாபாரதத்துல வந்து, ஏன் மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய கதை இல்லையானா இருக்கு, ஆனா மகாபாரதம் வந்து எதுக்கு வந்து பிராதான்யத்தா கொடுத்தது அப்படின்னா, தர்ம சூக்ஷ்ம நிரூபணசேவ பிராதான்யம் தத்தம் மகாபாரத இத்திஹாசே. மகாபாரதம்ங்கிற ஒரு எபிக்ல த இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு டாக் அபவுட் த ரைட்டியஸ் பாத் ஆஃப் த தர்மா. மேலும் என்ன, தர்மஸ்ய பிரபு அச்சுதஹ, பிரபு அச்சுதஹ தர்மஸ்ய பிரபு அச்சுதஹ, தர்மஸ்ய பிரபு அச்சுதனான மகாவிஷ்ணு கிருஷ்ணரானவர் தர்மத்தினுடைய பிரபு. பிரபுனா ராஜான்னு இருக்கும், ஹெட் அவர் தான். அவர் தான் தர்ம, அதாவது எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதன்னு சொல்றாரு இல்லையா. சோ இதி சங்கீர்த்தித்தஸ்ய ஸ்ரீஹரேஹே, இன்று சங்கீர்த்தித்தஸ்ய பாடப்படுகின்றவரான அந்த ஸ்ரீஹரியினுடைய குணகண உத்கர்ஷஸ்ய கானம் ந பிராதான்யம் அபஜத்து. குணகணம், குணம்னா குவாலிட்டி, கணம்னா கூட்டம், குணானாம் கணக குணகணக குணங்களினுடைய கூட்டம், அந்த குணகணானாம் உத்கர்ஷக அந்த குணங்கணங்களினுடைய மேன்மை, அதனுடைய கானம் அந்த பாட்டுக்கு, அதனுடைய ஒரு பாட்டுனா பாட்டு இல்ல, அதை பத்தின ஒரு பேச்சு, அதை பத்தின வேர்சஸ் எல்லாம் வந்து ந பிராதான்யம் அபஜது. மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணரை பத்தி பிராதான்யமா சொல்லல, தர்மத்தை பத்தி தான் பிராதான்யமா சொல்லியிருக்காரு. தர்மத்தினுடைய பிரபு வந்து அச்சுதராக இருந்த பொழுதிலும் கூட அந்த அந்த அப்படி வந்து சங்கீர்த்தனம் பண்ணப்பட்ட அந்த ஹரியனுடைய குணக்கூட்டங்களை பத்தி மேன்மையா வந்து மகாபாரதத்துல பேசுறாங்க. புரியுறதா உங்களுக்கு? கீதோபதேசம் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்திய மகாபாரதம். சோ வந்து மத்திய மகாபாரதத்தினுடைய மத்தியிலதான் உனக்கு கீதையே வருது. இருந்த பொழுதிலும் கீதையிலையும் என்ன வந்து தத்துவத்தை தான் உபதேசம் பண்ணிருக்கார். அப்புறம் வந்து இது செய் அது செய்யாத, சத்தியம் வத தர்மம் சரங்கிற ஒரு தர்ம விஷயங்களை தான் வந்து வியாசர் வந்து மகாபாரதத்துல எழுதியிருக்காரே. வழிய
நீ தர்மம் பக்கம் இருந்தா பகவானே உன் சைடு இருப்பார். அதனாலதான் அர்ஜுனரோட கிருஷ்ணர் இருந்தார். அதர்மம் சைடு இருக்கிறவா அழிஞ்சுதான் போவான்னு அப்ப இந்த மாதிரி உபதேசங்கள் தான் மகாபாரதத்துல பண்ணப்பட்டதே ஒழிய ஸ்ரீஹரியான அந்த மகாவிஷ்ணுவினுடைய குணக்கூட்டங்களை பாடப்படல. அதுக்கு பிராதான்யம் ந அபஜத்து. அபஜத்து அப்படிங்கிறது பஜ்ஜு தாத்து, அதுக்கு வந்து லங்கு பரஸ்மை பதத்துல இருக்கு. பிராதான்யம் ந அபஜத்து கானம், பிராதான்யம் ந அபஜத்து. சரியா? சங்கீர்த்தித்தஸ்ய என்ன மீனிங்? சங்கீர்த்தித்தஸ்ய அப்படின்னா கீர்த்தனம் பண்ணப்பட்ட, என்ன சொல்ற, பெருமையாக பாடப்பட்ட, அந்த மாதிரி புகழோடு இருக்கின்ற. தர்மசிய பிரபுவு அச்சுதக, தர்மத்தினுடைய பிரபுவானவர் அச்சுதர் அப்படி என்று பாப்புலரான ஹரியினுடைய குணதர குண கூட்டங்களை கூட பாடப்படவில்லை மகாபாரதத்தில். புரியுறதா? இங்க வந்து ஸ்ரீஹரேகே அட்ஜெக்டிவ் எது? ஷைலினி மேடம் சொல்லுங்க. ஸ்ரீஹரிங்கிறது எத்தனாவது விபக்தியில இருக்கு? எங்க ரெண்டு வேர்டு வந்து அட்ஜெக்டிவா வந்திருக்கு இதுக்கு? எந்த ரெண்டு வேர்டு? சங்கீர்த்த சங்கீர்த்தி தஸ்ய ஸ்ரீஹரேஹே ஒண்ணு, குணகண உத்கர்ஷஸ்ய கானம் ந பிராதான்யம் அவஜத். அந்த பாட்டானது பிரதான தன்மையை அடையவில்லை. அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. அத ஏவ வியாச மகர்ஷி பாகவதே புராணே ஹரிலீலானு வர்ணனம் கிருத்வா சத்ரு சந்திருப்த சித்தக ஆசீத். சோ இந்த மாதிரி மகாபாரதத்துல வந்து தர்மத்தை பத்தி தான் பேசப்பட்டதே ஒழிய, இட் வாஸ் நாட் இன் பிரைஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா ஆர் லார்ட் விஷ்ணு. அதனால டியூ டு திஸ் ரீசன் அதையேவ வியாச மகரிஷி, அந்த வியாச மகரிஷியானவர் பாகவதே புராணே, பாகவதம்னு என்று பெயர், பாகவதம்னு பெயர் உள்ள ஒரு புராணத்தில் ஹரி லீலான்னு வர்ணனம் கிருத்வா, ஹரினா விஷ்ணு, விஷ்ணுவினுடைய லீலா, லீலானா அவருடைய லீலைகள், அதை அனுவர்ணனம் அப்படின்னா வர்ணித்து விட்டு, வர்ணித்து விட்ட பிறகு அனுவர்ணனம் கிருத்வா, அனுவர்ணனம் கிருத்வா அப்படின்னா நடந்ததை வர்ணிச்சார், அவரா வர்ணிக்கல, இருக்கிறத வர்ணிச்சார். அனுவர்ணனம் கிருத்வா சந்திருப்த சித்தக ஆசீத்து, சாட்டிஸ்ஃபைடு மைண்டா ஆனார். புரியுறதா? சந்திருப்த சித்தக ஆசீத்து. இந்த சந்திருப்த சித்தக யாருக்கு அட்ஜெக்டிவ்? வேதவியாச மகரிஷி. இங்க என்ன மெயின் சென்டென்ஸ் ராஜலட்சுமி ராஜாஜி நகர் சொல்லுங்க. சப்ஜெக்ட் எது இந்த சென்டென்ஸ்ல? வேதவியாச மாதிரி இல்லவே இல்லை அதுல. வியாச மகரிஷி, வியாச மகரிஷி ஹரி லீலான்னு வர்ணம் கிருத்வா ஆசீத் சந்திருப்த சித்தக ஆசீத், திருப்தி அடைந்த மனதோட இருந்தார். சந்திருப்த சித்தகவும் உங்களுக்கு வந்து பிரதமா விபக்தியில தான் இருக்கு, இவருக்கு அட்ஜெக்டிவ் அது. லீலான்னு வர்ணனம் கிருத்வா ஆசீத். சரியா? ஓகே நெக்ஸ்ட். பகவதம் பாகவதமானது, இந்த பாகவதம்ங்கிற புராணமானது நிகமம் அப்படின்னா வேதம் அர்த்தம். நிகம கல்பதரோஹோ, வேதம் என்கின்ற ஒரு கல்ப தரு, தருனா என்ன? கல்பவ்ருக்ஷத்தினுடைய, சாரி கல்பவ்ருக்ஷத்தில் இருந்து பஞ்சமியில இருக்கு. கலிதம் அப்படின்னா பதிதம்னு அர்த்தம், விழுந்த பலம். சோ பாகவதம்ங்கிறது என்ன அப்படின்னா நிகமம், வேதம், வேதமே ஒரு கல்பவ்ருக்ஷம், அதுல இருந்து விழுந்த ஒரு பழம் போல இதி ஆம்நாதம் என்று கூறப்படுகிறது. பாகவதா இஸ் நத்திங் பட் என்னவா இருக்கு ராஜலட்சுமி சொல்லுங்க.
இத்த பிரத்யமா அது இத்த பிரத்யமா எதுக்கு போறது இது கலிதம் பலம் பலம் விழுந்த பலம் டி பிளஸ் ஆம்நாத்தம் இத்தியாமனம் ஓகே சரியா நெக்ஸ்ட் एवं भारतीय संस्कृति प्रचारे व्यास वाल्मीकि प्रभृतीनां स्थानं अन्यन्तम् अत्यन्तं गौरव गरिमान्वितम् अस्ति एवं द सेम वे பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரே பாரதீயனா நம்ம பாரத தேசத்தினுடைய சம்ஸ்கிருத்தினா கல்ச்சர் ட்ரெடிஷன் அதனுடைய பிரச்சாரே பிரச்சாரத்தில் அப்படின்னா அதனுடைய ப்ரோபகண்டா அதை பரப்புவதில் வியாச வால்மீகி பிரபுத்தினாம் வியாசஸ்ச வால்மீகிஷ்ச வியாச வால்மீகி தேஷாம் தயோஹோ அவாளுடைய வால்மீகி பிரபுத்தினாம் இவா ரெண்டு பேர் முதலிய பிரபுத்தினா எக்ஸெட்ரான்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கின்றவர்களுடைய ஸ்தானம் அப்படின்னா பிளேஸ் அத்தியந்தம் மிகவும் கௌரவ கரிமான்விதம் கௌரவம்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் கரிமான்விதம்னா ரொம்ப ஒரு உச்ச உச்ச ஸ்தானம் அதோட அன்விதம் அஸ்தி இருக்கு சோ இவாளுடைய இவா ரெண்டு பேர் வியாச வால்மீகி முதலிய இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அவாளாலோ அவளுடைய பிளேஸ் தான் வந்து ஒரு உச்சஸ்தானத்துல இருக்கு எதுல எதுக்கு அப்படின்னா பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரே இன் ஸ்ப்ரெட்டிங் தி ட்ரெடிஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி அது கல்ச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி சரியா மேலும் தத்ராபி விசிஷ்ட வேதவியாச நாம நித்ய ஸ்மரணியதாம் கதம் தத்ராபி அங்கேயும் கூட விசிஷ்ய ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்ன அப்படின்னா வேதவியாசிய நாம வேதவியாசரனுடைய பேரு நித்திய ஸ்மரணியதாம் கதம் நித்தியமும் ஸ்மரணத்துக்கு ஸ்மரணியதாம் அப்படின்னா ஸ்மரண யோகியதாம் ஸ்மரிக்க வேணும் தினமும் அவரை பத்தி நினைச்சுக்கணும் அப்படியாக ஆகியது கதம் அகதம்னா போச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இங்கேயும் கூட என்ன அப்படின்னா வேதவியாசரனுடைய பேரானது நித்தியம் நித்தியஸ்மரணியதாம் கதம் அவரை வந்து தினம் நினைச்சுக்கணும் அத்த இதம் நித்திய அனுசந்தேயம் இதை வந்து நம்ம நித்தியம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வியாசாய வியாசருக்கு எப்படிப்பட்ட வியாசருக்குன்னா விஷ்ணு ரூபாய விஷ்ணுவனுடைய இன்கார்னேஷன் விஷ்ணு தான் வியாசர் வியாச ரூபாய விஷ்ணுவே அந்த வியாச ரூபாவா அதாவது விஷ்ணுவனுடைய ரூபம்தான் வியாசன் வியாசர் அந்த வியாச ரூபத்துல பிறந்தவர் யாருன்னா அந்த விஷ்ணு அந்த விஷ்ணவே நமக விஷ்ணு ரூபாய நமக வியாசாய நமக வியாச ரூபாய நமக எல்லாம் சதுர்த்தி சதுர்த்தி விப நமக அப்படிங்கிறது ஒரு இன்டிக்ளைனபிள் இட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ஃபோர்த் கேஸ் சரியா மேலும் என்ன நமோ வை பிரம்ம நிதையே நமஸ் வேற யாருக்கு நமஸ்காரம் அப்படின்னா பிரம்ம நிதி நிதினா அப்படியே ட்ரெஷர்னு அர்த்தம் பிரம்ம நிதி அப்படின்னா இந்த இடத்துல பிரம்ம தத்துவம் அதுக்கு நமஸ்காரம் வாசிஷ்டாய அப்படின்னா இந்த வசிஷ்டர்ல வசிஷ்டரோட பரம்பரையில வந்தவர் ஏன்னா வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னு படிச்சோம் சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதியம் படிச்சோம் இல்லையா சோ வாசிஷ்டாய அப்படின்னா வசிஷ்ட வம்சே ஜாதாயன்னு அர்த்தம் சோ அந்த வசிஷ்டர்னுடைய வம்சத்தில் பிறந்த அவருக்கும் நமோ நம எல்லாம் அவருக்கு அட்ஜெக்ட் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ சரியா இருக்கா